பத்மஸ்ரீ சுலகிட்டி நரசம்மா. கர்நாடகாவின் பெங்களூரில் உள்ள தும்கூர் மாவட்டத்தின் பவகடா பகுதியில் கிருஷ்ணபுரா என்ற கிராமத்தில் வசித்து வந்தார் சுலகிட்டி நரசம்மா அவர்கள். சுலகிட்டி நரசம்மா அவர்கள் 1920 பிறந்திருக்கிறார். தனது 12 வயதில் அஞ்சின்யப்பன் அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றார். இவருக்கு 4 மகன்கள் உள்ளனர். பெண்களுக்கு கற்பகால சேவையை இலவசமாக செய்து வந்திருக்கிறார். இவர் ஓர் சமூக பணியாளர். கர்நாடகத்தில் கிராமத்து மருத்துவச்சியை சுலகிட்டி என்று அழைப்பர். எந்தவிதமான நவீன கருவிகளின் உதவியும் இன்றி வயிற்றில் இருக்கும் குழந்தையின் தன்மையை கூறும் திறம் படைத்தவர் சுலகிட்டி நரசம்மா அவர்கள். பிரசவித்த தாய் சேய்க்கான நோய் எதிர்ப்பு மருந்து மற்றும் உணவு பற்றிய ஆலோசனையையும் வழங்குவார். நரசம்மா எனும் பெயருக்கேற்ப நர்சம்மாவாக மட்டும் இல்லாமல் கைராசியான மருத்துவராகவும் திகழ்ந்தார் இவர். இவர் 70 15,000 கர்ப்பிணிகளுக்கு பாரம்பரிய முறைப்படி சுகப்பிரசவம் செய்துள்ளார் இலவசமாக. இவரது சேவையை பாராட்டி கடந்த 2014 தும்கூர் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. 2012 கர்நாடக மாநில அரசின் தேவராஜ் அர்ஸ் விருது, 2013 இந்தியாவின் சிறந்த குடிமகள் விருது, கிட்டூர் ராணி சென்னம்மா விருது, அதே ஆண்டில் கர்நாடக ராஜ்யோத்சவ விருது என பல விருதுகளை சொந்தமாக்கியுள்ளார். இவருக்கு 2018 குடியரசு தலைவரால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. தனது நுரையீரல் தொடர்பான உடல்நலக் குறைவால் 25/12/2018 தனது 98 வயதில் காலமானார்.